மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் சர்வாதிகார ஆட்சி வீழ்த்தப்படும் என நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினராக நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரகாஷ்ராஜ், தேர்தல் முடிவுகள் வெளியாகும்போது ஒன்றியத்தில் ஆளும் கட்சிதான் தோற்றுப்போகும் என்றார். ஜனநாயக நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நீடிக்கக்கூடாது என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றும், இதுதான் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பான தன்னுடைய கருத்து கணிப்பு என்றும் தெரிவித்தார். ஒரு தேர்தலில் எதிர்கட்சி ஜெயிக்காது, ஆளுங்கட்சி தான் தோத்துப்போம். இந்த தேர்தலில் 2014 விட இன்னைக்கு இந்த தெய்வமகன் போகிறதுக்கு காரணம் மக்கள். பொதுவாக சிந்திக்கிற சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஸோ இந்த சர்வாதிகாரம் இனிமே இந்த நாட்டில் நடக்காது. ஏன்னா மக்கள் ஏஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சலித்து போச்சு. அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என்னுடைய எக்ஸிட் போல் இதுதான். தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இடஒதுக்கீடு 69% உயர்த்தப்பட்டது என்றும், அதனை ஒன்றிய அரசு 50% குறைக்க முயன்றபோது அதற்காக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா என்றும் குறிப்பிட்டார். இதனால் ஜெயலலிதாவை இடஒதுக்கீடு விஷயத்தில் குறைத்து பேசவில்லை என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம் என்ற பிரகாஷ்ராஜ், தீபம் எரிவதை விட அதை ஏற்றியதே உயர்ந்ததாகும் என கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.